வணக்கம். நான் உங்கள் கோவை தமிழ்ச்சி. நாம வாழ்ற இந்த உலகம் அழகான மனிதர்களாலையும் அழகான இடங்களாலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த இடங்களை முழுமையா சுத்தி பார்க்க நம்ம ஃபுல் லைஃப் டைம் கூட பத்தாது. ஆனாலும் நம்ம வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவையாவது முக்கியமா பார்த்தே ஆக வேண்டிய சில இடங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ரெயின்போ மவுண்டன்ஸ், சைனா. இந்த மவுண்டன் உலகத்தோட தி பெஸ்ட் ஜியாலஜிக்கல் வண்டர். இந்த மவுண்டன் ஜாங்கே டாமியா நேஷனல் பார்க்ல லொகேட் ஆயிருக்கு. ஹிமாலயன் மவுண்டன்ஸ் உருவாகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே சாண்ட்ஸ்டோன் அண்ட் சில்க்ஸ்டோன் ரெண்டுமே இங்க டெபாசிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஆல்ரெடி டெபாசிட் ஆயிருந்த அயன் அண்ட் மினரல்ஸ்னாலையும் மற்றும் ஹெவி கிளைமேட் சேஞ்ச்னாலையும் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த மவுண்டன்ஸோட கலர் மாறி இருக்கு. இந்த மவுண்டனை கலர் பேலட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யுனெஸ்கோவோட 2009 வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஜூன் டு செப்டம்பர் மந்த் இங்க போறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான டைமிங். ஏன்னா இந்த டைமிங்ல வெதர் ரொம்ப கூலாவும் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ரிச்சாவும் இருக்கும். அந்த பார்க்கை சுத்தி பாக்குறதுக்காக பிரைவேட்டான பஸ்ஸஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பதிவுல அடுத்து நம்ம பார்க்க போற இடம் பாரோ வேலி, பூட்டான். பாரோ வேலி அண்ட் அதுக்குள்ள இருக்க பாரோ டவுன் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஸ்லோப்ஸ்ல இருக்கு. இந்தியா அண்ட் திபெத்துக்கு நடுவுல இந்த வேலி லொகேட் ஆயிருக்கு. இந்த வேலிய ஏசியன் மொனாஸ்ட்ரீஸோட பிறப்பிடம்னே சொல்லலாம். இந்த பகுதி ரொம்ப செழிப்புமிக்க விவசாய நிலம். இதுக்கு காரணம் இங்க ஓடுற சிரின் பாரோ ரிவர். இந்த வேலியில மோர் தன் 155 மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் டெம்பிள்ஸ் லொகேட் ஆயிருக்கு. இங்க நேஷனல் மியூசியம் ஆஃப் பூட்டான் இருக்கு. இந்த இடத்துல ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டிக் புத்திஸ்ட் தங்கா பெயிண்டிங்ஸ், பிரோன்ஸ் ஆர்டிஃபெக்ட்ஸ், old traditional costumes and antique ornaments exhibit பண்ணிருக்காங்க. இந்த வேலியில நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தக்சங் மனாஸ்ட்ரி. இந்த மனாஸ்ட்ரியை பார்க்காம பூட்டானோட ட்ரிப் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மனாஸ்ட்ரி ஒரு மலையோட உச்சியில லொகேட் ஆகியிருக்கு. அந்த மொனாஸ்ட்ரிக்கு போறதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் வசதி ரொம்ப நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம பார்க்க போறது அட்வென்ச்சர்ஸ் பார்ட். மவுண்டன் பைக்கிங், சைக்கிளிங், ரிவர் ராஃப்டிங், கயக்கிங், ட்ரெக்கிங்னு அட்வென்ச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேல பாரோ வீக்கெண்ட் மார்க்கெட். இந்த இடம் டூரிஸ்டுக்கான ஒரு ஸ்பிளண்டர் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா தரும். பாரோ வேலிக்கு போறதுக்கு செப்டம்பர் டு நவம்பர் தி பெஸ்ட் டைம். ஏன்னா ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கும், டெம்பரேச்சர் 20 டிகிரிஸ்க்கும் கீழே தான் இருக்கும். சைட் சீயிங் அண்ட் ட்ரெக்கிங்க்கு இந்த வெதர் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த லிஸ்ட்ல எட்டாவது நம்ம பார்க்க போறது ரெட் ராக்ஸ் ஆஃப் சடோனா. இது அரிசோனால லொகேட் ஆயிருக்கு. இயற்கை இந்த இடத்துக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய வரம் ரெட் ராக். சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்போ இந்த ரெட் ராக்ஸ் மேல சூரிய கதிர்கள் படுறது பாக்குறவங்களுக்கு ஒரு கோல்டன் க்ளோவை தரும். இதை விட பரவசமுற்ற ஒரு சீனரிய வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் இதை பார்க்கும் போது அது ஒரு புது அனுபவமாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிளேஸுக்கு போறவங்க இந்த ராக்ஸோட மெஜஸ்டி அண்ட் மிஸ்ட்ரி இது ரெண்டையும் பார்த்து வியக்காம இருக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல ஷாப்பிங் பிளாசாஸ், கிஃப்ட் பொட்டிக், கேலரிஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்டான டூர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க மக்களோட கல்ச்சுரல் கேலண்டர் எப்பவுமே ஆர்ட் அண்ட் மியூசிக் ஷோஸ்னால நிறைஞ்சிருக்கும். நம்மள எமோஷனலா ரீஜுவனேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ்னே சொல்லலாம். இந்த பிளேஸ சுத்தி பாக்குறதுக்கு மீறி ஜீப் அண்ட் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த்ல சடோனால வெதர் ரொம்ப மைல்டாவும் என்ஜாயபிளாவும் இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது டெட் சீ இன் ஜோர்டன் ஆர் இஸ்ரேல். இந்த டெட் சீ இஸ்ரேல் அண்ட் ஜோர்டன் பார்டர்ல லொகேட் ஆகியிருக்கு. இந்த கடல் நீரோட அதிகமான உப்புத்தன்மையால ரேரான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல்கே இதை தவிர வேற எந்த உயிரினத்தாலையும் இந்த கடல் நீர்ல வாழ முடியாது. இந்த கடல்ல கடல் தாவரங்கள், மீன் இல்ல வேற எந்த கிரியேச்சர்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. மத்த கடல் நீர்ல இருக்க உப்புத்தன்மையை விட இந்த கடல்ல 10 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த பகுதி ரொம்ப ஹாட்டாவும் ட்ரையாவும் இருக்கிறதுனால வாட்டர் எவாப்ரேஷன் அதிக அளவுல நடக்கும். ஹை சால்ட் அண்ட் மினரல் கண்டென்ட் இந்த தண்ணீர்ல அதிகமா இருக்கிறதுனால இந்த டட்சி ரொம்பவே ரிச்சான ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸை கண்டெய்ன் பண்ணுது. ஆக்னி, சொரியாசிஸ், செல்லுலைட் அண்ட் மசிலிக் இந்த மாதிரியான சீரியஸான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட்டாக இந்த டெட்சி இருக்கு. இந்த டெட்சியில் நம்ம நீந்த நுங்குற எந்த அவசியமும் கிடையாது. இதோட ஹை சால்ட் லெவல்னால இதில் குதிச்ச அடுத்த நிமிஷமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடலோட சர்ஃபேஸ் ஏரியாவில் மிதக்க ஆரம்பிச்சிருவோம். தண்ணியில் மிதக்கிற கார்க் பால் மாதிரியான ஒரு ஃபன்னியான ஃபீலிங்கை இந்த கடல் நமக்கு தரும். இஸ்ரேலில் இருக்க ஒரு மிகச்சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்னா அது டெட்சி தான். அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த் இங்க டூர் போகிறதுக்கான ரொம்ப பெர்ஃபெக்டான டைம். ஏன்னா அந்த டைமில் இங்க டெம்பரேச்சர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கஜியார் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். கஜியார் இது இந்தியாஸ் வெர்ஷன் ஆஃப் சுவிட்சர்லாந்து. நேச்சுரல் லவர்ஸ்க்கு இது ஒரு சொர்க்கம். இங்க நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. இங்க பார்க்க வேண்டியதுல ரொம்ப முக்கியமான இடம் கஜியார் லேக். இந்த இடத்தை சுத்தி டியோடர் ட்ரீஸ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால ரொம்பவே பசுமையான ஒரு காட்சியை நமக்கு தரும். அது மட்டும் இல்லாம அதிக சூரிய வெளிச்சம் இருக்கிற நாட்கள்ல இங்க நம்ம போனோம்னா மவுண்ட் கைலாஷோட ரொம்பவே அழகான வியூ நமக்கு கிடைக்கும். கஜியார் லேக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு இடம் கோல்டன் தேவி டெம்பிள். ரொம்ப அமைதியான சூழ்நிலையில இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கும். ஒரு தடவை அங்க போனோம்னாலே நம்ம பாடியும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் பீஸ்ஃபுல்லாவும் ஃபீல் ஆகும். அங்க இருக்க இன்னொரு முக்கியமான ஸ்டாச்சு லார்ட் சிவா ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் 85 ஃபீட்.
மார்னிங் டைம்ல இந்த ஸ்டாச்சு மேல சன்ரைஸ் படும்போது இதுல இருக்க ப்ரோன்ஸ் தங்கம் மாதிரி மின்றத பார்க்கும்போது நம்மளோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதே போல பனிக்காலத்துல இது மேல பனி படர்ந்து இருக்கும்போது ஒரு மேஜிக்கல் ஃபீலை பாக்குறவங்களுக்குள்ள ஏற்படுத்தும். பாராகிளைடிங், ஷாப்பிங், ஹார்ஸ் ரைடிங், அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்ச இடமா இது இருக்கும். இந்த பதிவுல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது போரா போரா அண்ட் பிரெஞ்சு பாலினேஷியா. போரா போராங்கிறது ஒரு ஐலாண்ட். இது சென்ட்ரல் சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இதை சுத்தி நிறைய கோரல் ரீஃப்ஸ் இருக்கும். இது பர்ல் ஆஃப் பசிபிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லகூன்ஸ் இன் த வேர்ல்ட். ஒரே ஒரு தடவை இந்த ஐலாண்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது நம்ம லைஃப் லாங் பிரெத் டேக்கிங் மெமரியா இருக்கும். சஃபாரி, பிரைவேட் குவாட் பைக், பாராஷூட், ஹெலிகாப்டர் அப்படின்னு நிறைய வெஹிக்கிள்ஸ் மூலமா இந்த இடத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க இருக்க சீனரி, ஷாப், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் அண்ட் ஃபேமஸ் ஆன ரெசார்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஐலாண்ட் கம்ப்ளீட்லி பெஸ்ட் ஃப்ரீ பிளேஸ். எந்த வித வெரைட்டியான பாய்சனஸ் ஸ்னேக்ஸோ இல்ல இன்செக்டோ இந்த ஏரியால இருக்காது. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் டார்க் பேர்ல்ஸ். நீங்க அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா அந்த டார்க் பேர்ல்ஸ் வாங்குறது உண்மையிலேயே ஒரு லைஃப் டைம் மெமரியா தான் இருக்கும். போரா போராங்கிறது ஒரு ரொமான்டிக் ஐஸ்லாண்ட். கப்பலா என்ஜாய் பண்றதுக்கோ இல்ல ஹனிமூன்காக நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸ் ஆ இருக்கும். சீசன் டைம்ல இந்த பீச்ல யங் அண்ட் ஸ்வீட் கப்பிள்ஸ் மட்டுமே நிறைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சீசன் டைம்ல உலகத்துல இருக்க பல முக்கிய டாட்டூ டிசைனர்ஸ் இந்த இடத்துல கூடியிருப்பாங்க. இந்த இடத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் எதுவும் அவைலபிள் கிடையாது. நீங்க கார், டபுள் சீட்டர் பக்கி இல்ல பைக் இது ஏதாவது ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சரியான டைம் நவம்பர் அண்ட் ஏப்ரல். இந்த லிஸ்ட்ல ஃபைனலா நம்ம பார்க்க போறது அஷிகாகா ஃபிளவர் பார்க். இது ஜப்பான்ல இருக்க ஒரு தீம் பார்க். எல்லா டூரிஸ்டோட கவனத்தையும் இந்த பார்க் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் இங்க இருக்கிற ஃபியூஜி ஃபிளவர்ஸ். ப்ளூ, ஒயிட், பிங்க், எல்லோன்னு கலர் கலரா இங்க ஃபியூஜி ஃபிளவர்ஸ் இருக்கும். உலகத்தோட மிக பழமையான மிகப்பெரிய ஃபியூஜி ட்ரீ இங்க இருக்கு. இது 100 வருஷம் பழமையானது. இந்த ஃபியூஜி ட்ரீல இருந்து ப்ளூ கலர் ஃபிளவர்ஸ் நமக்கு கிடைக்கும். சீசன் டைமிங்ல அந்த பார்க்கோட ஒவ்வொரு கார்னர்லயும் எல்இடி லைட்ஸால டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. சீசன் டைமிங்ல எல்இடி ஸ்கிரீன்ஸ், மியூசிக், லைட் ஷோஸ், லைட் டனல்ஸ், ஃபியூஜி எல்இடி செயின்ஸ் அப்படின்னு அந்த இடமே பார்க்கறக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஃபியூஜி ஃபிளவர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் பல அழகான பூக்கள் கூட அந்த பார்க்ல இருக்கும். இந்த பார்க்ல இருக்க ஃபுட் கோர்ட்ஸ்ல ஃபியூஜி ஃபிளவர்ஸால ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்ஸ் சேல் பண்ணுவாங்க. இந்த தீம் பார்க்குக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது நம்ம வாழ்நாளோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருக்கும். நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் கோவி தமிழச்சி.